மணி ஹேஸ்ட் சீசன் 4 உடைய லாஸ்ட் எபிசோட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதோட இந்த சீசன் முடியுது, அடுத்த சீசன் 2021 ரிலீஸ் ஆக போகுது, அதையும் ஃபியூச்சர்ல நம்ம பார்க்கலாம். சோ இப்ப மணி ஹேஸ்ட் சீசன் 4 உடைய எபிசோட் 8 குள்ள போகலாம். ரியோவை டார்ச்சர் பண்ணதுனால அலிஷாவை மீடியால இருக்கிற எல்லோருமே கேள்வி கேட்கறாங்க. அலிஷா மீடியால இருக்கிற எல்லோருக்கிட்டயுமே ரியோவை டார்ச்சர் பண்ணது உண்மைதான்ற விஷயத்த சொல்றா. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் தான் ஆர்டரே கொடுத்துச்சுன்னு அலிஷா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள கவர்னருடைய பாடி கார்டான காந்தியா, அவன் தான் நைரோபிய சாகடிச்சது, இதுக்கு டொமாயோவுக்கும் காரணம் இருக்குன்ற விஷயத்த சொல்றாங்க. இதனால டொமாயோ பயங்கரமா கடுப்பாகிறாரு. எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அனுப்புனா மீடியா முன்னாடி அலிஷா கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையுமே மாட்டி விடுறா. இதனால செம்ம கோவத்துல இருக்கிற கர்னல் டொமாயோ அலிஷாவை உடனடியா அரெஸ்ட் பண்ண சொல்றாரு. சோ போலீஸ் எல்லாருமே அலிஷாவுடைய வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அலிஷா அந்த இடத்துல இல்ல, அவங்க எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ப்ரொஃபஸரை எப்படியாவது பிடிக்கணும்ன்றதுக்காக தான் அலிஷா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ப்ரொஃபஸர் மாதிரியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அலிஷா எங்க தப்பு பண்ணாங்கன்னு யோசிக்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தோணுது. ரக்கேல் கிட்டத்தட்ட ப்ரொஃபஸரையே மாட்டி விட்டுருப்பா, அந்த அளவுக்கு அலிஷா பிரைன் வாஷ் பண்ணிருக்காங்க. ஆனா திடீர்னு ரக்கேலோட மனசு மாறினதுக்கு காரணம் என்னன்னு யோசிக்கிறாங்க. அந்தோனி நாஸ் அவரு கூட ரக்கேல் இன்டராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய மைண்டே மாறிச்சு. ஸோ கண்டிப்பாக அந்தோனினாஸுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு அலிஷியா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அலிஷியா அந்தோனினாஸுடைய வீட்டுக்கு போகிற வழியில் அந்தோனினாஸுடைய ஒய்ஃபையை பார்க்குறாங்க. அலிஷியா அவங்க கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்தோனினாஸ் ஏதாவது வித்தியாசமாக நடந்துக்கிட்டாரான்னு கேட்கும் பொழுது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் நல்லா குடிச்சிட்டு ஸ்விம்மிங் பூல்லையே விழுந்துட்டாரு, அவருடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து தான் காப்பாற்றினாங்கன்ற விஷயத்தை அலிஷியா கிட்ட அந்தோனினாஸுடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஸோ அலிஷியாவுக்கு ஒரு பாயிண்ட் தோணுது, உடனடியாக அவங்களுடைய அபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அலிஷா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்தோனினா ஸ்விமிங் பூல்ல விழுறாரு. ப்ரொஃபஸரும் மார்சலியும் வந்து காப்பாத்துறாங்க. சோ கண்டிப்பா ப்ரொஃபஸரும் மார்சலியும் வந்த கார் வெளியே தான் இருக்கணும். வெளியே இருக்கிற சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது தான் அவங்க வந்த காருடைய நம்பர் தெரியுது. சோ அந்த நம்பரை ட்ராக் பண்றாங்க. அந்த கார் கடைசியா M607-29 ரூட்டை தாண்டி போயிருக்கு. அதுக்கு மேல அந்த கார் எங்க போச்சுன்னு தெரியல. அலிஷாவும் அந்த ரூட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறமா ப்ரொஃபஸரை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள கவர்னருடைய பிஏ ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வித்தியாசமான கனவுகள் வருது, யாரோ அவங்கள ரேப் பண்ற மாதிரி. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க புரிஞ்சுக்கறாங்க, அது எதுவும் கனவு கிடையாது, ரோமன் தான் இதை பண்ணிருக்கான்ற விஷயத்தை புரிஞ்சுக்கறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப நர்வஸாக இருக்கிற டைமில் ரோமன் இவங்க கிட்ட அனாக்சிட்டி மெடிசனை கொடுத்துருப்பாரு. அந்த டேப்லெட் அவங்க எடுத்ததுக்கு அப்புறமே அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் ரோமன் அப்யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் ரோமன் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாரு. ரோமனுக்கும் கவர்னருக்கும் இடையில பெரிய சண்டையே நடக்குது. ஏன்னா ரோமன் ஏதாவது ஒன்று பண்ண போய் அது ஹாஸ்டேஜஸுக்கு தான் ப்ராப்ளம் ஆகுது. ஆனால் ரோமனுக்கு ஹீரோ மாதிரி ஆகணும், அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி ரோமனும் கவர்னரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது ப்ரொஃபஸருடைய டீமில் இருக்கிற ஒருத்தன் தடுக்கலான்னு ட்ரை பண்ணுறான். அந்த டைம்ல அவங்க கிட்ட இருக்கிற கன்னை ரோமன் பிடுங்கறாரு. இங்க இருக்கிற எல்லா ஹாஸ்டேஜஸையும் நான் தான் காப்பாற்ற போறேன்னு சொல்றாரு. இந்த டைம்ல ஹாஸ்டேஜஸ்ல இருந்து ஒரு பெண் வராங்க, அவங்க கையில ஒரு கன் இருக்கு. உன் கையில இருக்கிற கன்னை மட்டும் நீ கீழே போடலனா உன்னை நான் சாகடிச்சிருவேன்னு அந்த பெண் சொல்றாங்க. ரோமனுக்கும் மீதி இருக்கிற ஹாஸ்டேஜஸ்க்கும் எதுவும் புரியல, யார் இந்த பொண்ணு, எப்படி இவ கையில கன் வந்ததுன்னு. ரோமன் கன்னை கீழே போடுற மாதிரியே இல்ல, அதனால ரோமனுடைய கால்லயே அந்த பெண் சுட்டுறா. உண்மையிலேயே யார் இந்த பொண்ணு, இவளுடைய பேரு மணிலா, டென்வருடைய கசின். இப்ப ப்ரொஃபஸருக்கு ஹெல்ப் பண்ண போற பெஞ்சமினுடைய பொண்ணு தான் மணிலா. ஆக்சுவலா இவங்க ஒரு பையன் தான், அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஒரு லேடியா மாறி இருக்காங்க. ஒரு தடவை மணிலா எழுந்து எங்கேயோ போவாங்க, அதுக்கப்புறமா ஹாஸ்டேஜஸ் கிட்டேயே வந்துருவாங்க. அவங்க உண்மையிலேயே எங்க போனாங்கன்னா பேலர்மோ கிட்ட போயிட்டு ஒரு பிஸ்டலை வாங்குறதுக்காக தான் போயிருக்காங்க. ப்ரொஃபஸருடைய டீம்ல ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் தான் இந்த மணிலா. இந்த நேரத்துல ப்ரொஃபஸர் அவருடைய பாரிஸ் பிளான ஆரம்பிக்கிறாரு. பாரிஸ் பிளான்னா என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வரது தான் இந்த பாரிஸ் பிளான். ஃபர்ஸ்ட் மார்சலியாவும் பெஞ்சமினும் மேட்ரிட்ல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த பேஸ்மெண்டோட வால்ல ஒரு பெரிய ஹோலையே உருவாக்குறாங்க. இப்படியே இந்த வாலை ஹோல் போட்டுக்கிட்டு போனாங்கன்னா இவங்க போய் சேர்ற இடம் என்னன்னா இந்த சிட்டியுடைய கோர்ட் ஹவுஸ். இந்த இடத்துக்கு தான் ரக்கேல கொண்டு வர போறாங்க. சோ இந்த பிளான்ல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. அது என்னன்னா, இவங்க ஹோல் பண்ண போற அந்த வால் கிட்டத்தட்ட 11 மீட்டர் நீளம் இருக்கும். அதை முழுசா ஹோல் போட்டு இன்னொரு பக்கத்துக்கு போறதுக்கு ஒரு நாள் ஆகும். அதுக்குள்ள ரக்கேல கோர்ட்
ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து விசாரணைலாம் முடிச்சு ஜெயிலே போட்டுருவாங்க. எப்படி இந்த பிளான் கரெக்டா ஒர்க் ஆகும்னு ப்ரொஃபசர் கிட்ட கேட்கும் பொழுது, இதுக்காக தான் ரக்கேல் கிட்ட பாரிஸ்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம், ரக்கேல் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்ற விஷயத்த ப்ரொஃபசர் சொல்றாரு. ரக்கேல கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க, அந்த இடத்துல விசாரணையும் செய்யறாங்க. ரக்கேல் ப்ரொஃபசருடைய எல்லா பிளானையுமே சொல்றா, அதுவும் டெக்னிக்கலா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினு எல்லாத்தையுமே கலந்து அங்க இருக்கிற ஜட்ஜஸே குழம்பி போற அளவுக்கு இந்த பிளானை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா. ரக்கேலால மூணு நாள் தொடர்ந்து சொல்ற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும், அதனால ரக்கேல் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பா. ஜட்ஜஸ் ஈவினிங் வரைக்கும் ரக்கேல் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறமா மீதிய நாளைக்கு கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ரக்கேல திரும்பவும் ஜெயிலுக்கே அனுப்புறாங்க. சோ ஒரு நாள் ஃபுல்லா ரக்கேல் ஜட்ஜஸ் கிட்ட பேசியே டைம் வேஸ்ட் பண்ணுவா. அதுக்குள்ள நம்ம அந்த செவுத்தை தோண்டி கோர்ட் ஹவுஸோடைய பார்க்கிங் லாட்டுக்கு வந்துடணும். ஆனா அந்த இடத்துல நிறைய கேமராஸ் இருக்கும், செக்யூரிட்டி எல்லாருமே லைவா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு ப்ரொஃபசர் கிட்ட கேட்கும் பொழுது பாரிஸ் பிளானோடைய ஸ்டேஜ் ஒன்னு ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. பாகிஸ்தான்ல இருக்கிற ஹேக்கர் குரூப் இந்த கோர்ட் ஹவுஸ்ல இருக்கிற எல்லா கேமராவையும் ஹேக் பண்ணுவாங்க. சோ அதனால அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாருமே நேத்து நடந்த ஃபுட்டேஜ் தான் பார்ப்பாங்க. நீங்க ஓட்ட போட்டு வெளியே வந்தா கூட உங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கேமராவை ஹேக் பண்ணாலும் ட்ரில் பண்ணி வெளியே வரும்பொழுது செக்யூரிட்டிக்கு சத்தம் கேட்குமேன்னு கேட்கும் பொழுது இப்பதான் ப்ரொஃபசர் பாரிஸ் பிளானோடைய ஸ்டேஜ் டூவை பத்தி சொல்றாரு. பெஞ்சமினோடைய டீம் கரெக்டா அந்த வாலை ட்ரில் பண்ற அந்த டைம்ல செக்யூரிட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு கார்ல மேர்சலியும் இன்னொரு ஒரு பொண்ணும் ரொம்ப சத்தமா கார்ல பாட்டு கேட்பாங்க. சோ இந்த சத்தத்தினால உள்ள ட்ரில் பண்ற சத்தம் கேட்காம போயிடும். ஒன்ஸ் இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபேக்கா ஒரு ரூமை கிரியேட் பண்ணணும், அந்த ரூமுக்குள்ளதான் இவங்க இருக்க போறாங்க. சோ அடுத்த நாள் ரக்கேல் வந்துட்டு விசாரணையை முடிச்சுட்டு திரும்ப வரும்பொழுது ரக்கேலை காப்பாத்தணும்ன்றதுதான் பிளானு. ரக்கேல் ஜட்ஜஸ் கிட்ட கதை கதையா பேசுவா, அவளை ஈவினிங் தான் வெளியவே விடுவாங்க. அது வரைக்கும் நாங்க அந்த ரூம்லயே இருக்கணுமான்னு ப்ரொஃபசர் கிட்ட கேட்கும் பொழுது நேத்து மாதிரி கிடையாது, ரக்கேல் இன்னைக்கு ஜட்ஜஸ் கிட்ட எதுவுமே பேச போறது கிடையாது, அதனால வெறும் 20 நிமிஷத்திலேயே ரக்கேலை திரும்ப அமைச்சிருவாங்க. அந்த டைம்ல நீங்க ரக்கேலை காப்பாத்தலான்ற விஷயத்த ப்ரொஃபசர் சொல்றாரு. அதே மாதிரியே ரக்கேலை திரும்ப ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்காக பார்க்கிங் லாட்டுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வர விஷயம் தெரிஞ்ச உடனேயே ப்ரொஃபசருடைய டீமும் அந்த ரூம்ல இருந்து வெளியே வராங்க. இவங்களும் கோர்ட்டுக்கு வர மாதிரியே லாயர் மாதிரி, போலீஸ் மாதிரி, ஒரு பிரசனர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டே ரக்கேல் பக்கத்துல வராங்க. ரக்கேல் பக்கத்துல வந்தவனையுமே இவங்க எல்லோருக்குமே ஒரு சிக்னல் இருக்கு, குட் மார்னிங்ன்றது தான். சோ அந்த சிக்னலை சொன்ன உடனேயே போலீஸை பிடிக்கிறாங்க, ரக்கேலை காப்பாத்துறாங்க. போலீஸோடைய உடம்புல பாம்ஸை ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க தப்பான ரூட்டுக்கு போனா அந்த பாம் வெடிச்சிரும், வேற யாருக்காச்சும் தகவல் சொன்னாலும் பாம் வெடிச்சிரும். சோ பெஞ்சமின் ரக்கேலை அந்த ஹோல் வழியா வெளியே கொண்டு வராரு. இதை ப்ரொஃபசரும் பாக்குறாரு, ப்ரொஃபசருக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுக்கப்புறமா ரக்கேலை கார்ல வெளியே சேஃபா கொண்டு வராங்க. சோ ரக்கேலை எப்படியோ காப்பாத்தியாச்சு. இந்த நேரத்துல ப்ரொஃபசர் பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள இருக்கிற அவருடைய டீமுக்கு கால் பண்றாரு. நைரோபிய சாகடிச்ச காந்தியா, அவன் உயிரோட தான் இருக்கான், அவன் உயிரோட இருந்தா மட்டும் தான் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா டோக்கியோ பயங்கரமா கோவப்படுறா, காந்தியாவை சாகடிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா ப்ரொஃபசர் காந்தியாவை யாருமே சாகடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. இதை கேட்ட டோக்கியோ பயங்கரமா கத்துறா, நாங்க எந்த நிலைமையில இருக்கணும் உங்களுக்கு தெரியாது ப்ரொஃபசர், நீங்க ஒரு எலி மாதிரி வெளியே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுடைய ஃபீலிங் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்னு ப்ரொஃபசர் கிட்ட டோக்கியோ கத்த ஆரம்பிக்கிறா. ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே காந்தியா கையில தான் இருக்குன்னு சொல்றாரு. காந்தியா உயிரோட இருக்கணும்னு நினைச்சானா உயிரோட இருப்பான், அவன் சாகணும்னு நினைச்சானா செத்து போயிடுவான்ற விஷயத்த ப்ரொஃபசர் சொல்றாரு. திடீர்னு ஹெல்சின்கி காந்தியாவை ஷூட் பண்ணலான்னு போறாரு. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே ஹெல்சின்கியை தடுக்கிறாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க காந்தியா மேல ஒரு பெரிய கோபத்துல இருக்காங்க. ஆனா ப்ரொஃபசருடைய பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகணும்னா காந்தியா உயிரோட இருந்தே ஆகணும், அதனால எல்லாருமே அவங்களுடைய கோபத்தை உள்ள மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. நைரோபி இறந்து போனதை நினைச்சு பேலர்மோவும் ஹெல்சின்கியும் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கிற இந்த டைம்ல பேலர்மோ ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், ஆனா இதுக்கு மேல எந்த தப்புமே பண்ண போறது கிடையாதுன்னு சொல்றாரு. பேலர்மோ அவருடைய உண்மையான பேரு மார்டின்னு சொல்றாரு. இந்த இடத்துல இருந்து ஹெல்சின்கிய உயிரோட வெளியே கொண்டு வருவேன், என்னோட உயிரே போனாலும் சரின்னு பேலர்மோ ஹெல்சின்கி கிட்ட சொல்றாரு. ஹெல்சின்கியும் அவருடைய உண்மையான பேரு மிர்கோன்றத சொல்றாரு. ராயல் மென்ட்ல அவருடைய பிரதரான ஹோஸ்லோ இறந்து போயிட்டாரு, இப்ப இங்க நைரோபி இறந்து போயிட்டா, இதுக்கு மேல யாரையுமே சாக விட மாட்டேன்னு ஹெல்சின்கி சொல்றாரு. அதுக்கப்புறமா ப்ரொஃபசருடைய டீம் காந்தியா கிட்ட, நீ நைரோபியையும் டோக்கியோவையும் சாகடிச்சேன்னு டென்ட்ல இருக்கிறவங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறமா இன்னொரு அட்டாக்க நான் பண்ண போறேன், என்கிட்ட ரேடியோ இருக்கு, ரேடியோ மூலமா பேசுங்கன்ற விஷயத்த டென்ட்ல இருக்கிறவங்க கிட்ட நீ சொல்லணும், அப்படி இல்லைனா உன்னை சாகடிச்சிருவோம்னு டோக்கியோ சொல்றா. காந்தியாவும் கால் பண்ணி பேச ட்ரை பண்றாரு, என்னோட பேரு காந்தியா, பேங்க் ஆஃப் ஸ்பெயின்ல இருந்து பேசுறேன்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ப்ரொஃபசருடைய டீம் என்ன பிடிச்சிட்டாங்கன்னு டென்ட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா உண்மையிலேயே அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது டென்ட்ல இருக்கிறவங்க கிட்ட கிடையாது, ப்ரொஃபசர் கிட்ட தான். காந்தியா அந்த மாதிரி பண்ணுவான்னு ப்ரொஃபசருக்கு தெரியும், அதனாலதான் ஒரு சின்ன டெஸ்டிங்க போட்டாரு. அடுத்த தடவை கண்டிப்பா கால் டென்ட்டுக்கு தான் கனெக்ஷன் ஆகும், நீ மட்டும் இதே மாதிரி பண்ணனா டோக்கியோ உன்னை சாகடிச்சிருவான்ற விஷயத்த சொல்றாரு. காந்தியாவுக்கு இப்பதான் பயமே வருது. சோ இந்த தடவை டென்ட்ல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணிட்டு நான் டோக்கியோவையும் நைரோபியையும் சாகடிச்சிட்டேன், அடுத்த அட்டாக்க பண்ண போறேன், என் கூட ரேடியோல பேசுங்கன்னு சொல்றேன்.
சொல்றாரு. சோ டென்ட்ல இருக்கிற எல்லாருமே அலர்ட் ஆகுறாங்க. இந்த டைம்ல காந்தியா திரும்பவும் அந்த ரேடியோ மூலமா ப்ரொஃபசருடைய டீம் திரும்ப என்ன தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ரூஃபுக்கு போக போறேன், பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பேன், என்ன சுடாதீங்க, கவர் பண்ணுங்கன்னு காந்தியா டென்ட்ல இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு. அதனால போலீஸ் ஸ்னைப்பர்ஸ் எல்லாருமே பேங்க் ஆஃப் ஸ்பெயினுடைய ரூஃபைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ப்ரொஃபசருடைய டீம் ரூஃப்ல ஸ்மோக்க போடுறாங்க, அந்த இடமே புகையாகுது. பேங்க் ஆஃப் ஸ்பெயினுடைய ரூஃபை பாத்துக்கிட்டு இருக்கிற ஸ்னைப்பருக்கு எதுவுமே விசிபிளாவே தெரியல. இந்த டைம்ல தான் பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வராரு. அவர் கண்டிப்பா காந்தியாவை தான் இருக்கணும்னு அவரை ஷூட் பண்ணாம கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே வெளியே பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தது காந்தியா கிடையாது, டென்வர் தான். சோ டென்வர் ப்ரொஃபசருடைய டீமை ஷூட் பண்ற மாதிரி ஒரு சீனை போடுறாரு. ப்ரொஃபசருடைய டீமும் காந்தியா மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிற டென்வரை ஷூட் பண்ற மாதிரி சீன் போடுறாங்க. சோ ஸ்னைப்பர்ஸ் ப்ரொஃபசருடைய டீமை ஷூட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்பொழுது டோக்கியோ அவகிட்ட இருக்கிற ஒரு ஸ்னைப்பரை வச்சு போலீஸுடைய ஸ்னைப்பர்ஸே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாம போகுது. இது எல்லாத்தையுமே டென்ட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற கோரனிலான டொமாயோ உடனடியா பேங்க் ஆஃப் ஸ்பெயினுடைய ரூஃபுக்கு ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்னு சொல்றாரு. அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டரும் வருது. அதுக்குள்ள இருந்து ஒரு ஆளும் காந்தியாவை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க. அது உண்மையிலேயே காந்தியா கிடையாது, டென்வர்னு அந்த ஆளுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அதுக்கப்புறமா அந்த ஹெலிகாப்டர் அந்த இடத்தை விட்டு தூரமா போகுது. கோரனிலுக்கு எதுவுமே புரியல எதுக்காக அந்த ஹெலிகாப்டர் தூரமா போகுதுன்னு கேட்கும்போதுதான் கோரனிலுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல ரகேல் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. சோ டென்ட்ல இருக்கிற எல்லோருக்குமே ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இப்ப நடந்த எல்லா விஷயமும் ப்ரொஃபசருடைய ஒரு ட்ரிக்னு புரிஞ்சுக்கிறாங்க. காந்தியாவை காப்பாத்துறதுக்காக வந்த அந்த ஹெலிகாப்டர் ப்ரொஃபசருடையது. அந்த ஹெலிகாப்டரை ஓட்டுறது வேற யாரும் கிடையாது, மார்சலியா தான். அது மட்டும் இல்லாம அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்தவங்க குதிச்சாங்க, அது வேற யாரும் கிடையாது, ரகேல் தான். ரகேலை எப்படியாவது பாதுகாப்பா பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள கொண்டு போகணுன்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிளானையே ப்ரொஃபசர் பண்ணாரு. ரகேலை எப்படியோ போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி திரும்பவும் தன்னுடைய டீம் கிட்டயே கொடுத்துட்டோன்னு ப்ரொஃபசர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாம ப்ரொஃபசருடைய டீமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் தான் ப்ரொஃபசருடைய டீமும் ப்ரொஃபசரும் ஒரு பெரிய கேமையே ஆட போறாங்க. இதை இவங்க யாருக்காக பண்ண போறாங்கன்னா நைரோபிக்காக. இந்த நேரத்துல ப்ரொஃபசர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அலிஷியா வராங்க. ப்ரொஃபசரை கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. ப்ரொஃபசரை பார்த்து செக்மேட்னு சொல்றாங்க. ப்ரொஃபசருக்கு எதுவுமே புரியல, எப்படி அலிஷியா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு அவர் யோசிக்கிறாரு. இந்த இடத்துலயே இந்த சீசன் 4 முடியுது. ஸோ இதுக்கப்புறம் ப்ரொஃபசர் என்ன பண்ண போறாருன்ற விஷயம் எல்லாமே அடுத்த சீசன்ல தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இதுக்கப்புறம் ரொம்பவே வித்தியாசமான படங்களுடைய எக்ஸ்பிளனேஷனை தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க எனக்கு தர வேண்டியது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை விட பெரிய சப்போர்ட் வேற எதுவுமே கிடையாது.